பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 14, இறைவார்த்தை 1. மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்றார். எதற்கு தெரியுமா? நம்மை ஆசீர்வதித்து நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆனால் வாழக்கூடிய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் கலக்கம் வருகின்றது, சோர்வுகள் வருகின்றன, பலவீனங்கள் வருகின்றன, துக்கங்கள் வருகின்றன, நம்முடைய உள்ளம் நொறுக்கப்படுகின்றது, நாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்கின்றோம். கஷ்டங்களும் கவலைகளும் சோகங்களும் சூழக்கூடிய வேளையிலே மிகவும் சில நபர்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார், என் மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் கலக்கமா? இதோ நான் நற்கருணையில் உயிருள்ள தெய்வமாய் இருக்கின்றேன். உம்மை ஆசீர்வதிக்க, உன்னை தேற்றுவதற்காக, உன்னுடைய குழப்பங்களை எடுத்து மாற்றுவதற்காக, உன்னுடைய கலக்கங்களை அப்புறப்படுத்துவதற்காக, உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைப்பதற்காக இந்த அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் நடந்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம், உன்னத பிரசன்னம் நமக்குள் கடந்து வருவதையும் நம்முடைய குடும்பத்தில் கடந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய எதிரிகளும் கூட நீங்கள் உயர்வதை பார்த்து பொறாமை பெறக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கங்களை எடுத்து மாற்ற சித்தமாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அடிக்கடி ஜெபத்திற்காக என்னை கூப்பிடுவார்கள். அவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பேன். அவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை சொந்தமாக்கி கொள்வார்கள். நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி ஒரு முறை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாங்க முடியாத சோகம், ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு கலக்கம் சூழ்ந்த பொழுது அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை, அவர்களால் ஆண்டவரை தேட முடியவில்லை. ஒரு வகையான கொடுமையான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக கடந்து வந்த பொழுதும் கூட அவர்களால் ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. நான் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களிடம் பேசிய பொழுது அந்த சகோதரி என்னிடம் சொன்னார்கள், ஃபாதர், நான் எவ்வளவோ ஜெபித்து பார்த்து விட்டேன், நான் எவ்வளவு உத்தமனாக முத்தம்பளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், ஆனாலும் ஏன் எனக்கு ஒரு கலக்கம், ஏன் எனக்குள் ஒரு சோர்வும், ஏன் எனக்குள் ஒரு பலவீனம், ஆண்டவர் என்னை கைவிட்டதை போல நான் நினைக்கிறேனே, என்னை ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லக்கூட யாரும் இல்லையே என்று என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த சகோதரிடம் சொன்னேன், சகோதரியே நீ கவலைப்படாதே, உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது, ஆண்டவருடைய மகிமை உனது வழியாக வெளிப்படும் பொருட்டு இந்த நோயினால் நீ வதைக்கப்பட்டு இருக்கின்றீர். எனவே தொடர்ந்து ஜபமாலையை கையில் எடுத்து ஆண்டவரை நோக்கி அன்னை மரியாளுடைய துணையோடு ஜபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களை தொடுவதையும் உங்களுடைய நோய் குணமாகுவதையும் உங்களால் பார்க்க முடியும் என்று அன்பார்ந்தவர்களே, அந்த சகோதரியாக எழுந்து கூட நிற்க முடியாது. அவருடைய கட்டிலை
பற்றி பிடித்து கொண்டு முழங்கால் படியிட்டும் ஆண்டவரை நோக்கி ஒரு சிறிய குழந்தையை போல் அழுதும் ஜெபமாலை ஒப்பு கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் அந்த நேரத்திலே அவரோடு கடந்து வந்து பேச ஆரம்பித்தார். அவர் அது அந்த சகோதரி அதுவரை வாசித்த அந்த இறை வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்குள் கடந்து வர ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, அடுத்த நாளே எழுந்து அதிகாலையிலே சென்று திருப்பலில் பங்கு கொண்டு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் கொண்டு தவறுகள் செய்து தன்னை மாற்றிக்கொண்டு மீண்டுமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்கள், அந்த சகோதரி நம்பிக்கை இழந்த பொழுது ஆண்டவர் அவருக்குள் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக என் வழியாக பேசினார். மத்தேயு நற்செய்தி 21:22 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள் அந்த நம்பிக்கை வேண்டும். அடிப்படை விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள் இருக்கும் பொழுது சொர்வுற்ற வேளையிலே, கலக்கமுற்ற வேளையிலே ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களுடைய நம்பிக்கையை திடப்படுத்தி நீ கலங்க வேண்டாம் என் மகளே, நீ கலங்க வேண்டாம் என் மகளே என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அரவணைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார். பாருங்கள், மார்க்கு நற்செய்தி 9:16 ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஒரு தீய ஆவி பிடித்த சிறுவன் நலம் பெறுதலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், அவன் அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் தன்னுடைய தாயாரோடு. ஆனால் பாருங்கள், அந்த நோய் அவரை விட்டு போகவில்லை. அது சாத்தானால் வந்த நோய். அந்த சகோதரனும் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த நோய் பிடித்த பொழுது அந்த சாத்தான் அவனை ஆட்டி படைக்கக்கூடிய வேளையிலே அவனால் நிற்க முடியாது. அப்படியே மயங்கி மயங்கி கீழே விழக்கூடியவனாக இருந்தான். அப்பொழுது அந்த நேரத்திலே அவருடைய தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவருடைய செயல்களை பற்றி அறிந்து கொண்டு அவரோடு பேசுகின்றார். மார்க்கு நற்செய்தி 9:23 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு அவரை நோக்கி இயலுமானாலாம் நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்றார். பாருங்கள், ஒரு விசுவாச குறைவோடு அந்த சகோதரன் வருகின்றான். இயேசுவிடம் கேட்கின்றார், நீர் விரும்பினால் என்னுடைய மகன் குணமடைவான், சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியிலே வருவான் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையை திடப்படுத்தி இயலுமானாலா நம்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பாய் என்று சொல்லி அவரோடு பேசுகின்றார். அவரோடு அந்த பேசக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலும் அந்த சிறுவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்து அந்த தீய ஆவி இயேசுவிடம் அவருடைய தகப்பன் பேசக்கூடிய வேளையிலே அவனை விட்டு கடந்து போய்விட்டது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகளும் கலக்கங்களும் வரும் பொழுது ஆண்டவரை மட்டுமே நீங்கள் நம்பி இருந்தால், ஆண்டவரை நோக்கி மட்டுமே நீங்கள் இருந்தால், ஆண்டவரை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டால், ஆண்டவருடைய வழியில் நடக்க உங்களை நீங்கள் பழக்கி கொண்டால், நீங்கள் விரும்பியதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பாருங்கள், திருப்பாடல்கள் 2:8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீர் விரும்பியதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உனக்கு சொந்தமாக்குவேன் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார். தாவீதின் வழியாக உங்களுடைய மனது விருப்பம் என்ன, உங்களுடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய வேளையிலே அவருடைய கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? நம்பிக்கை குன்றி போய் இருக்கிறீர்களா? விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இந்த நாளிலே ஆண்டவரை நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். எனவே இந்த நேரத்திலே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கருணை நாதரிடம் செபித்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்களா? இப்பொழுது நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி.
இந்த காலை நேரத்திலே நற்கருணை நாதராய் எங்களுடைய நடுவிலும் எங்களுடைய குடும்பத்திலும் நீர் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வேண்டுதலுக்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்து கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கங்களை எடுத்து மாற்றுகின்றீர். நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி எங்களுடைய நம்பிக்கை அதிகரித்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளையும் கலக்கங்களையும் எடுத்து மாற்றக்கூடிய அன்பு நேசரே, உமை தாழ்ச்சியோடு நாங்கள் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வு இருக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனம் இருக்கின்றது, எங்களுடைய வாழ்க்கையிலே துக்கங்கள் சூழ்ந்து வருகின்றன. அந்த நேரத்திலே என்ன செய்வது என்று அறியாமல் நாங்கள் ஏனோ தானோ என்று சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசி இருக்கின்றீர். நீர் எங்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கின்றீர். எங்களை முழுமையாய் உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக, கலக்கத்தை எடுத்து மாற்றிடுவீராக, சோர்வை எடுத்து மாற்றிடுவீராக, பலம் கொண்டு பெருகக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருளிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவையும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வேளையிலே விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னுடைய கலக்கத்தை எடுத்து மாற்றுமையா என்று சொல்லி நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரிடம் கேளுங்கள். அவர் அற்புதம் செய்வார். இப்பொழுது நாம் அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயலாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.